வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறவனாத்தால் வடமராட்சி வலயக் கல்வியகத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக இரண்டாம் தவணை இடைத்தவணை பரீட்சையாக நடத்தப்பட்ட வினாத்தாள் இந்த பகுதி 2 நான்காவது வினாவாக இல்லை நான்காவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். மிக இலகுவான கேள்வியாக இருக்குது பிள்ளைகள். இந்த கேள்வியை நீங்கள் செய்து பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வரலாம். இதில் ஒரு மாணவர்களோட அன்பான மாணவர்கள் உங்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். பொதுவாக இது உங்களுக்கான பொருத்தமானதாக இருக்காது, என்னென்னா என்னுடைய வீடியோ பார்க்குற மாணவர்களுக்கு என்னுடைய கஷ்டம் விளங்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன தேவையற்று டிஸ்டர்ப் பண்ணுற இல்லை. ஆனால் வீடியோவை பார்க்காம ஒரு ஆள் கிடச்சிருச்சு, இவரை வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற சில மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்கிறாங்கள் இல்லை. எப்படி என்றால், எந்த நேரம் பார்த்தாலும் அதை அனுப்புங்க சார், இதை அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கான எல்லா விடயங்களையும் நான் சேர்த்து நீங்களே பார்க்கக்கூடிய வகையில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளணுமெண்டா என்னுடைய ஒவ்வொரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இனி வர காலங்களில் போட இருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நான் இதுவரைக்கும் சேர்த்த எல்லா வீடியோ வினாத்தாள்களையும் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கூகுள் டிரைவில் போட்டு அதை போட்டிருக்கேன். அந்த லிங்க் இருக்குது, நீங்களே போய் அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி தானே? அதை விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நானும் பாவம், என்னென்னா எனக்கும் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக வேறு வேலை இருக்குது, என்னோட குடும்பம் இருக்குது. ஸோ நான் எந்த நேரமும் முழுமையாக மாணவர்களுக்காக அர்ப்பணிக்க முடியாது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கான பதிவாக இருக்க சான்ஸே இல்லை பிள்ளைகள். இது யாருண்டா வந்து வீடியோ பார்க்குறது இல்லை, ஆனால் ஒரு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சு செய்கிறாக்கிறந்த அது அவியலுக்கான பதிவு. இதை எப்படி யார்கிட்ட சொல்கிறது? ஸோ நான் உங்களோட இதை பகிர்ந்து கொள்கிறேன். இல்லை சார், எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, உங்களுக்கு டவுட்டுகள் எல்லாம் வேணுமெண்டா என்னுடைய சூம் வகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டா உங்களுக்கான டவுட்டையும் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்குது, உங்களுக்காக நானும் இணக்கிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்னா எனக்கு ஒரு வருமானம் ஒன்று வேணுமடா, அந்த அடிப்படையில் நீங்கள் அதை எனக்காக தருவீங்களா நான் உங்களுக்காக வரலாம், வகுப்புக்கு வரலாம் வரக்கூடாதுன்னு இல்லை, வந்தீங்களா நான் உங்களுக்கு எனக்கும் ஒரு பிரயோசனம் இருக்கணுமே, அந்த அடிப்படையில் அந்த கருத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். அடிக்கடி இந்த எல்லா வீடியோலையும் சொல்லலாது, இந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கிறேன். சரி, வாங்க நாலாவது கேள்விக்கு போவோம். பாடசாலை கலை நிகழ்வொன்றில் ஆண் மாணவர்களும் பெண் மாணவிகளும் கலந்து கொண்டனர். அவர்களது கலை விழா உடைக்கான தையல் கூலி கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு கலை நிகழ்ச்சி, அதுக்கு வந்து மாணவர்கள் கலந்து கொள்கிறாங்க. ஒரு ஆண் மாணவனுக்கான தையல் கூலி ₹75, ரொம்ப குறைவான காசில் இப்போ உடுப்பு தைக்கக்கூடியதாக இருக்குது. மாணவி ஒருவனுக்கான உடையின் தையல் கூலி ₹100 ஆகும். கணக்கின்படி தான் செய்யணும். அப்புறம் நாங்கள் என்னென்ன சார் அது ₹75 இருக்கும், என்னென்ன ₹100 இருக்கும்ன்றா ஆகியோல்லாம் பண்ணக்கூடாது, இந்த கணக்கு அப்படி இருக்குது. இக்கலை நிகழ்வு கலந்து கொண்ட மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 11 இருக்கும். அதேவேளை அவர்களது உடைக்கான மொத்த தையல் கூலி ₹1100 காணப்பட்டது. ஆண் மாணவர்களின் எண்ணிக்கையை எக்ஸ் எனவும் பெண் மாணவிகளின் எண்ணிக்கையை வை எனவும் கொண்டு எக்ஸ்கம வையிலான ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்கு. ரைட், நாங்கள் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்களை வந்து நாங்கள் ஒரு தரவாக குறிப்போம். அப்படி குறித்தவொடனே எங்களுக்கு கேள்வி வந்து மிக இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான்காவது வினா இலக்கம் போட்டுட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட், அதாவது நீங்கள் எக்ஸாமில் செய்கிற பேப்பர்லேயே இதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை. நான்காவது வினாவில் இங்கே ரெண்டு விதமான மாணவர்கள் உண்டு, ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள் அப்படின்ற ரெண்டு விதமான மாணவர்களை நாங்கள் கருத போகிறோம். ஆண் மாணவர்கள்ட எண்ணிக்கை தான் தெரியாது, பெண் மாணவர்கள்ட எண்ணிக்கை தெரியாது. ஆனால் முதலாவது தரவு அங்கே சொல்லப்படுற ஓடர்லேயே போவோமே, கலை நிகழ்வில் கலந்து கொண்ட ஆண் மாணவர்கள் ஒருதனுக்கான தையல் கூலி ₹75. தையல் கூலியை முதல் சொல்லிடுவோம். ஆண் மாணவன் ஒருதனுக்கான தையல் கூலி ₹75, ஆண் மாணவனுக்கான தையல் கூலியும் பெண் மாணவிக்கான தையல் கூலி ₹100 அமையுது தையல் கூலி. மாணவர்களின் எண்ணிக்கை வந்து நாங்கள் எடுகோல் எடுக்கிறோம், ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்றும் பெண் மாணவிகளின் எண்ணிக்கையை ஒய் அப்படி என்றும் எடுத்துக்கொள்கிறோம். சரிதானே? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் பெண் மாணவிகளின் எண்ணிக்கையை ஒய் எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்குக. சரி, இப்போ தரவுகளை முதல்ல அண்டர்லைன் பண்ணுவோம், அதாவது கீழே கோடு போட்டுட்டு நாங்கள் அங்கே போவோம். இங்கே முதலாவது தரவு எங்கே இருக்குண்டா, நிகழ்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, நிகழ்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 13 அப்படின்றது முதலாவது தரவு. அதாவது ஆண் மாணவர்களின்தையும் பெண் மாணவர்களின்தையும் கூட்டுத்தொகை, ஆண் மாணவர்களின் எண்ணிக்கையையும் பெண் மாணவர்களின் எண்ணிக்கையும் கூட்டினா 13 வரும் அப்படின்றது முதலாவது தரவு. ஸோ அது சமன்பாடு தான், நான் அதில் வச்சு எழுத வேணாம், இங்கே கொண்டுருவோம். எக்ஸக வை சமன் 13 அப்படின்றது எங்களோட முதலாம் சமன்பாடு. ரெண்டாம் சமன்பாடு, ரெண்டாவது தொடர்பு என்ன என்று பார்த்தா, அதே வேளை அவர்களது உடைக்கான மொத்த தையல் கூலி
1100 ரூபா அப்படின்றது தான் மொத்த தையல் கூலி. ஸோ ஒரு ஆண் மாணவனுக்கு 75 ரூபா படி, எக்ஸ் ஆண் மாணவர்களுக்கு 75 எக்ஸையும் பெருக்கினா 75 எக்ஸ். உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்கலேண்டா, 3 ஆண் மாணவர்கள் தான் இருக்கிறாங்க இல்லை 4 ஆண் மாணவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு வைப்பவன், 75 4 ஆளை பெருக்கி 300 ரூபா அப்படின்றத கண்டிருப்பீங்க. அதே மாதிரி தான்டா, அதே மாதிரி ஒரு பெண் மாணவிக்கான தையல் கூலி 100 ரூபாண்டா, 5 பெண் மாணவர்கள் இருந்தால் 500 ரூபா. அப்போ வை பெண் மாணவர்கள் இருந்தால் 100 வையையும் பெருக்கணும், 100 வை என்று வரும். இது மிக இலகுவான சமன்பாடு, இவ்வளோ ஈஸியாக ஒரு நாளும் சமன்பாடு வராது. 75 மொத்த வண்டைகள் கூட்டணும், கூட்டினா 1100 வரும் அப்படின்றது எங்களுக்கு 2வது தொடர்பு. இது வந்து பிளான் பண்ணுற இடம், அங்கே எதுவுமே செய்யக்கூடாது, இங்கே வருவோம். ஸோ எங்களுக்கு சமன்பாடு 2வது சமன்பாடு கிடச்சிருச்சு. 75 எக்ஸ் சக 100 வை சமன் 1100 அப்படின்றது எங்களுக்கு 2வது சமன்பாடு அப்படின்னு நான் போட மாட்டேன். நீங்கள் போடுறதா போடுங்கடா, போட்டுவிட்டு இந்த கணக்கை கொஞ்சம் கஷ்டப்படுத்துவீங்க. ஏன்னா முதலாம் சமன்பாட்டில் சமனாக கொடுமுடா 75 அல்லது 100 ஆளாக பெருக்க வேண்டியிருக்கும். உங்களது கஷ்டம் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியிருக்கும், கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த சமன்பாட்டில் மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அது எந்த இடத்துலையுமே நீங்கள் சமன்பாடை சுருக்குறது எப்போவுமே நல்லம். இந்த 3 உறுப்பையுமே ஒரு எண்ணால் சுருக்கலாம், 25 ஆளை சுருக்கலாம். சரி தானே, 25 ஆளை இதை 75 சுருக்கிறீங்களா 3 முறை, 100 சுருக்கிறீங்களா 4 முறை, 1100 சுருக்கினா எனக்கு தெரியாது சார் அப்படின்னா 1100 25 ஆளை பிரிக்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிக்கலாம். 1ல் 25 இல்லை, 11லேயும் இல்லை, 110 தான் இருக்குது 4 முறை 100க்கு. 100 முறையை கழித்தா 10 மிச்சம், அந்த சைவரையும் சேர்த்தா திரும்ப 4, அப்போ 44 முறை என்று வரும். அப்போ இப்போ எங்களுக்கு 2வது சமன்பாடு கிடைக்குது, 3 எக்ஸ். அதை வச்சு நாங்கள் மாற்றம் செய்கிறோம், 3 எக்ஸ் ஆக 4 வை சமன் 44 அப்படின்றது எங்களுடைய 2வது சமன்பாடு. இல்லை நீங்கள் அதைத்தான் 2வது சமன்பாடாக வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் எங்களோட ரோமன் லக்கம் 1க்கான கேள்வி. 2 ஒருங்கமை சமன்பாட்டு சோடிகளை உருவாக்குக, அவ்வளோதான். 2வது கேள்வி, அதை தீர்க்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இது மிக இலகுவாக இருக்கிற மாதிரி பொதுவாக கணக்கு ரொம்ப பின்னக்கிட மாட்டீங்க. அதுக்கு முன்னுக்கு சூம் வகுப்பு இந்த விளக்கத்தை கொடுத்துட்றேன் பிள்ளையோ. சூம் மூலமான தரம் 10-11க்கான கணிதம் விஞ்ஞான வணிக கல்வி வகுப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த வகுப்புகளில் இணைந்து கொண்டு நீங்கள் உங்களோட பாடப்பிறப்ப தெளிவாக கேட்க வேண்டும் அப்படின்ற விருப்பம் இருந்தால், இல்லை உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தணும் என்று விருப்பம் இருந்தால், என்னுடைய சூ மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள். கட்டாயம் ஒரு பயனுள்ள வகுப்பாகத்தான் இருக்கும். இந்த வகுப்பின் மூலம்தான் எனக்கான வருமானம் கிடைக்குது அப்படின்றதையும் கருத்தில் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, தரம் 11க்கான கணித வகுப்பு துரித மீட்டல் வகுப்பு வந்து ஓலவில் வந்து நெருங்குகிற காலத்தில் இடம்பெறும். அந்த அடிப்படையில் வருகின்ற மாதம் இப்போ நீங்கள் பார்க்க சில நேரம் அது நடந்து கொண்டு கூட இருக்கலாம். டிசம்பர் மாதம் முதல் இந்த வகுப்புகள் இடம்பெறும். அந்த வகுப்புகளில் இணைந்து கொள்வதண்டா, துரித மீட்டல் வகுப்பு அடிப்படையோடு கொஞ்சம் கதைக்கப்படும். அந்த வகுப்புகளில் இணைய விருப்பினா மாணவர்கள் இணைந்து கொள்ளலாம், இல்லை உங்களோட சகோதரர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தலாம். டினோசர் ஆசிரியருடைய விஞ்ஞான வகுப்பு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மீதையும், துசேந்தர் ஆசிரியருடைய வணிக கல்வி வகுப்புகளையும் இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் காட்சிப்படுத்தியிருக்கேன். சிறார்களுடைய தொடர்பு கொண்டு வகுப்புகளில் இணைந்து கொள்வோம். வாங்க நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கேள்வியை செஞ்சு முடிச்சிடுவோம். சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் கலை நிகழ்வில் பங்கு பற்றிய ஆண் மாணவர்களின் எண்ணிக்கையையும் பெண் மாணவிகளின் எண்ணிக்கையையும் தனித்தனியை காண்க. சரி, நாங்கள் இப்போ தீர்க்கணும், இப்போ 2வது கேள்விக்கு போனோம்னா அதை அதில் பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, அப்படியே பயன்படுத்தலாம், வினா இலக்கத்தை போட்டு விட்டா சரி. முதலாம் சமன்பாடை வந்து நான் சமப்படுத்த போகணும், எக்ஸோ வையோ சமனாக இருக்கணும். இங்கே எக்ஸ் வந்து 1 எக்ஸ், இங்கே 3 எக்ஸ் சமன் இல்லை, வையும் வந்து சமன் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று சமனாக இருந்தால் தான் அவரை நீக்கலாம். சமனாக்குறதுக்காக எக்ஸை சமனாக்கலாம், நீங்கள் வையும் சமனாக்கலாம், எக்ஸை சமனாக்குற சுகம். ஸோ எக்ஸை சமனாக்கிடுறேன். அப்போ நான் என்ன செய்யணும், முதலாம் சமன்பாட்டை எக்ஸை சமனாக்கணும்னா 3 எக்ஸ் ஆக்கணும். 3 ஆளை பெருக்கிறேன், அவரை மட்டும் 3 ஆளை இல்லை, மொத்தமாக 3 ஆளை பெருக்கிறேன். எக்ஸை சமனாக்குறதுக்கு 3 ஆளை பெருக்கினா 3 எக்ஸ் சக 3 வை சமன் 39 அப்படின்னு வரும் எங்களுக்கு. இது முதலாம் சமன்பாட்டை மாற்றம் செய்தது, 3வது சமன்பாடு வைக்கலாம், நீங்கள் 1 ஸ்டார் அப்படின்னு வைக்கலாம் போதும். இங்கே முதலாம் சமன்பாடும் 2வது சமன்பாடும் 3வது சமன்பாட்லேயும் எக்ஸ் சமனாக இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸை இல்லாமல் ஆக்கணும். என்ன செஞ்சால் அந்த சமனானாலே இல்லாமல் போகும், சேர்த்தால் கூட்டினா இருக்கும், கழிச்சா தான் இல்லாமல் போகும். ஒரே குறி உள்ள ஆக்களை இல்லாமல் ஆக்கணும்டா கழிக்கணும். பெரிய சமன்பாடு 2வது சமன்பாட்லேருந்து 3வது சமன்பாட்டை கழிக்கிறேன், 2 சய 1. 3 எக்ஸ்லேருந்து 3 எக்ஸ் கழிச்சா 0, அதை போட தேவையில்லை. சக 4 வையிலிருந்து சக 3 வையை கழிச்சா, அது நோமல் கழித்தல் எல்லாம் நேராக இருக்கிறதால வை சமன் எங்களுக்கு 44லேருந்து 39 போனால் 5 வரும். அப்போ நாங்கள் வையை கண்டுபிடிச்சிட்டோம், வை ஆண் அது ஆண் பெண் மாணவிகளிருந்து எண்ணிக்கை 5 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஆண் மாணவர்களிருந்து எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்கணும்டா, இது ஒரு சமன்பாட்டில் பிரதி விடணும், வை சமன் 5 என 5 என சமன்பாடு 1 இலகுவான சமன்பாடு இல் பிரதியிட.
எக்ஸ் சக வை, வைக்கு பதிலாக அஞ்சு போட்டால் பதிமூன்று வரணும். ஸோ எக்ஸ் சமன் பதிமூன்று சய அஞ்சு, எக்ஸ் சமன் எட்டு என்று வரும். அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்ச விடையை வந்து விடையாக கொடுக்கணும். ஏன்னா கேட்ட கேள்வி ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை, பெண் மாணவிகள் எண்ணிக்கை. ஆகவே ஆகவே ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை, ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை எட்டும் பெண் மாணவிகளின் எண்ணிக்கை ஐந்தும் ஆகும். ஏன்னா எக்ஸ் வந்து எட்டு, வை வந்து அஞ்சு. ஒருக்கா நாங்கள் உங்களுக்கு இது வந்து சரியோ அப்படின்னு செக் பண்ணணும்னா ரெண்டு சமன்பாடையும் ஒருக்கா செக் பண்ணலாம். எட்டும் அஞ்சையும் கூட்டினா பதிமூன்று சரியாக இருக்குது. ஒரு மாணவர், ஒரு ஆண் மாணவருக்கு 175 ரூபா படி, எட்டு ஆண் மாணவர்களுக்கும் எங்களுக்கு பார்த்தீங்களேன்னா 75 தர எட்டு 600 அப்படின்னு வரும். 600 இங்கே 500, 600 500, 1100 அதுவும் சரியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சமன்பாடு இது சரி, எங்களோட தீர்வு சரி. அவ்வளோதான் பிள்ளைகள், இதுக்கு புள்ளி எப்படி வழங்குறது? இது உண்மையாக சொன்னால் 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியே இல்லை, இது ஒரு 7 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு 10 மார்க்ஸுக்கு புள்ளி வழங்குறேன். இதோட எதுவாக ஒரு சமன்பாடு, எளிய சமன்பாடு இல்லை அச்சர கணித கேள்வி எது ஒன்று வந்து இதோட ஜாயின்ட் ஆகி தான் வந்திருக்கும். இல்லை இதுக்கு பின்னால் கூட இதோ இதை பயன்படுத்தி ஒரு சமநிலை கேள்வி கூட ஜாயின்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஏன்னா இது முழுமையாக அப்படியே விட்டுட்டாங்க. சரி, உங்களுக்கு இதுக்கு எவ்வாறு வழங்கப்படுதுண்டா? 7 மார்க்ஸ் தான் வழங்கலாம். சமன்பாடுகளை உருவாக்குறதுக்கு 2 புள்ளியும், சமன்பாடை உருவாக்குறதுக்கு 3 புள்ளி வழங்குங்கோ. 2 புள்ளி தான் வழக்கமாக வரும், 2 சமன்பாடும் சரியாண்டா 3 புள்ளி வழங்குங்கோ. அதை தீர்க்கணுமன்றதுக்காக அதை பெருக்கணும் அப்படின்றதுக்கு 2 புள்ளியும், அதை ஒரு ஆளை தீர்த்தெடுக்கிறதுக்கு 2 புள்ளி, எக்ஸை தீர்த்தெடுக்கிறதுக்கு 2 புள்ளி, அடுத்தது அதை தீர்வை தனியாக எழுதுறதுக்கு 1 புள்ளி. மொத்தமாக 10 புள்ளியும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் 10 புள்ளியும் இவ்வாறு வழங்காது, மொத்தம் 7 புள்ளிக்கான கேள்வி தாண்டா. 10க்கு எத்தனை அப்படின்றதை உங்களோட வினாத்தாளில் போடுறதோட அப்படியே வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடும். பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் பதிவிடுங்க, உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.